உலகத்திலே சிறந்த ஒளி எந்த ஒளி? எந்த ஒளி? அப்படி என்ன சந்தேகம் ஏற்பட்டு விட்டது? பாண்டிய மன்னர் பார்த்தார், அவர் ஆண்டு அரசாமையில் இருக்கக்கூடிய அனைத்து புலவர்களை வரவழைத்தார். வரவழைத்தார், புலவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அதில் கம்பர் அமர்ந்திருந்தார், அவப்பிராட்டியார் அமர்ந்திருந்தார். புலவர்களை பார்த்து பாண்டிய மன்னர் கேட்டார், புலவர்களே, உலகத்திலே சிறந்த ஒளி எந்த ஒளி? உலகத்தில் சிறந்த ஒளி எந்த ஒளி? அப்படி என்று பாண்டிய மன்னர் கேட்டார். கம்பர் தெரிவித்தார், காசி தீர்த்தமே தீர்த்தம், காசி தீர்த்தமே தீர்த்தம், கன்னி சுகமே சுகம், சுகம், கம்பர் நாவே நாவே, கதிரவன் ஒளியே ஒளி. ஏ அப்பா, அப்படி என்று கம்ப தெரிவித்தார். தெரிவித்தார், இதை மறுத்து அவப்பிராட்டிய தெரிவித்தார், ஆகாய தீர்த்தமே தீர்த்தம், ஆகாய தீர்த்தமே தீர்த்தம், அன்ன சுகமே சுகம், சுகம், கலப்பையின் நாவே நாவு, நாவு, கண்ணின் ஒளியே ஒளி. அப்படி என்று சரி அவப்பிராட்டிய தெரிவித்தார். சரி, இரண்டு பேருக்கு போட்டி வந்து விட்டது. வந்தது, நீ சொல்வது உண்மையா இல்லை, நான் சொல்வது உண்மையா? அப்படி என்று போட்டி வந்து விட்டது. கம்ப தெரிவித்தார், காசி தீர்த்தம் என்று தெரிவித்தார், அவப்பிராட்டிய தெரிவித்தார், ஆகாய தீர்த்தம் என்று தெரிவித்தார். தெரிவித்தார், ஆகாயத்திலிருந்து மழை பொழிந்தால்தான் காசியில் தீர்த்தம் ஓடும். கண்டிப்பா, மழை பொழியவில்லை என்றால் தீர்த்தம் ஓடாது, காய்ந்து போய் கிடக்கும். ஆமா, அதான் ஆகாய தீர்த்தமே தீர்த்தம், ஆகாய தீர்த்தமே தீர்த்தம். கம்ப தெரிவித்தார், கண்ணு சுகம் என்று தெரிவித்தார். ஆமா, அவப்பிராட்டிய தெரிவித்தார், அன்ன சுகம் என்று தெரிவித்தார். சரி, அன்ன சுகம் இருந்தால்தான் கன்னி சுகம் தேடும். கண்டிப்பா, நீ பத்து நாள் பட்னியா இருந்தா என்ன பண்ணுவ? அப்புறம் நோவப்பட்ட கொள்ளையோட இங்க தொங்கி போய் கிடக்குது. அப்ப எந்த பொம்பளை போய் முடியாது. அதான் அன்ன சுகமே சுகம். சுகம், கம்ப தெய்வத்தார், கம்ப நாவே நாவே, நாவு, அவப்பிராட்டிய தெய்வத்தார், கலப்பையின் நாவே நாவே, நாவு, கம்ப நாவில் என்ன விளையும்? கம்பர்னால ஒண்ணும் விளையாது. கவி பாடுவார், ஆமா, அவர் குடும்பம் மட்டும் பிழைக்கலாம். கண்டிப்பா, வேற யாரும் பிழைக்க முடியாது. கம்பர் பாடினார்னா சன்மானம் கொடுப்பாங்க அரசர்கள். அதை கொண்டு வாங்கிட்டு போய் அவங்க குடும்பம் நடத்தும். நடத்தும், இல்லைன்னா நாலு பேர் தானம் கொடுக்கலாம். இதைத்தான் பண்ண முடியும். வேற யாரும் பிழைக்க முடியாது. பௌத்த சுவர் கிடைக்குமா? கிடைக்காது. ஏமி பூக்கள் லேது. ஏய், கலப்பை நாவி இருந்தால் பய செய்து பல உயிரினங்கள் வாழுமா? கண்டிப்பா, அதான் கலப்பையின் நாவே நாவு. நாவு, கம்ப தெரிவித்தார், கதிரவன் ஒளி என்று தெரிவித்தார். சரி, அவப்பிராட்டிய தெரிவித்தார், கண்ணின் ஒளி என்று தெரிவித்தார். இந்த கண் ஒளி இருந்தால்தான் அந்த சந்திர சூரியனை பார்க்க முடியும். பார்க்க முடியும். கண் இல்லை என்றால் கண்டிப்பா இருப்பாய், எதுவுமே தெரியாது. உலகத்தில் சூரியன் முளைக்கின்றதா இல்ல மறைகிறதா என்றுமே தெரியாது. அப்படி இருக்க உலகத்திலே சிறந்த ஒளி கண்ணொளி, கண்ணொளி, கண்ணொளி என்று பாராட்டி அவைக்கு பல பரிசுகளை கொடுத்தாராம் பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னர் அப்பதான் கம்பர் பார்த்தா, இப்பேற்பட்ட அவையிலே ஒரு ஆண் என்று பாராமல் ஒரு பெண்ணான அபிமானப்படுத்தி விட்டாலே இவளை எப்படியா டீப் போட்டு பேச வேண்டும். அப்படி என்று நேரா கேட்க முடியாமல் ஒரு விடுதலை கேட்கின்றார். எப்படி? ஒரு காலிலே நாளிலே பந்தலடி.
பந்தல் அடி அப்படி என்று கம்பர் தெரிவித்தார். சரி அவப்பிராட்டியார் பார்த்தார், நம்ம நேதா பார்த்து கேட்க முடியாமல் ஒரு விடுதலை மூலமாக டீ போட்டு பேசி விட்டானே, இவனுக்கு 9 டாப்பட்டம் கொடுக்க வேண்டும். அது எப்படி என்றால், அடே 8¼ லட்சணமே, 8¼ லட்சணமே, எமனேறும் பரியே, எமனேறும் பரியே, கூரையில்லா வீடு, வீடு, குலராமன் தூதுவனே, தூதுவனே, மட்டில் பேத்த பெரியம்மன் வாகனமே, வாகனமே, அப்படி என்று எப்படி சொன்னார், அடே 8¼ லட்சணமே, 8 கால்ல போறது யாரு, 8 கால் என்னடா போகுது, அடே பிணமே, அடே பிணமே, பொணமே, எமன் ஏறும் பரியே, பரியே, எமன் ஏறக்கூடிய வாகனம் எது, எருமை வாகனம், அடே எருமை கிடாவே, கூரையில்லா வீடு, வீடு, கூரையில்லா வீட்டுக்கு என்ன பெயர், குட்டிச்சவரு, அதே குட்டிச்சவரு, குலராமன் தூதுவனு, தூதுவனு, அந்த ராமருக்கு தூதுவன் யார், ஆஞ்சநேயர், குரங்கு, அதே குரங்கு, யாரையடா சொன்னா, எதா ஆலக்கீரையடா ஆராய்ந்து பாராயடா, எப்படி ஒரு டீ பட்டதுக்கு 9 ராப்பட்டம் கொடுத்தது, அது எப்படி என்றால், ரொம்ப தெரிவித்தாரு, ஒரு காலிலே 4 பந்தலடி, பந்தலடி, ஆலக்கீரையை பார்த்தாயா, 4 இதழ் இருக்கும், ஆமா, ஒரே தண்டுதா இருக்கும், கண்டிப்பா, அதான் ஒரு காலிலே 4 பந்தலடி, பந்தலடி, அப்படின்னு கம்ப தெரிவித்தார். அது போன்று கம்பரை போல கற்றவரும் இல்லை, கற்றவரும் இல்லை, அவைய போல அறிந்தவரும் இல்லை, அப்படி இருக்க என்ன ஒரு இதுங்களா, பரமநத்தம், பரமநத்தம், இந்த கிராமத்துல அமர்ந்திருக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கு, அனைத்து கிராம தெய்வங்களுக்கும், அமர்ந்திருக்கும் மண்டலேஸ்வரம் அவர்களுக்கும், நம்ம நாடக்குழுவின் அனைவருக்கும், உனக்கும், இந்த சின்ன சிறுவன் அணைய கூட வந்தனம். நான் கூட குமார என்னமோ நினைச்சேன், அடே அப்ப இந்த குஞ்சு குழியா இந்த போடு போறாங்குழி, பஞ்சு குழி, ஆமா, உங்க பேர் குமார், ஆமா, சரிங்க, பிரமாதம் என்னென்னமோ போடுறீங்க, பரவாயில்லைங்க, அப்படி இருக்க நான் வந்தேனே என்பதை விளக்கம். திருவள்ளர் ஆண்டு வரக்கூடிய கிருபாஞ்சன மகாராஜனுக்கும், மகாராஜனுக்கும் ஒளியாகிய சத்யஜானி அம்மனுக்கும், அம்மனுக்கும் மகளாக உதித்த என் பேர்தான் சாந்த சீலன், சாந்த சீலன், சாந்த சீலன், சாந்த சீலன், அப்படி சாந்தம் என்றால் அமைதி, ஆமா, தன் தாய் தந்தனுடைய பெயர் புகழ் எடுப்பதற்காக, ஆமா, அமைதியே நிலைநாட்டி வாழக்கூடிய சாந்தம் என்றால் பொறுமை, கருணை, சீலன் என்ற அழகு, ஆமா, பொறுமையில் அழகு சிறந்தபடினால் எனக்கு சாந்த சிலன் நாமதேயம், பொறுமை அழகன், ஆமா, ஆகட்டும், அப்படி இருக்க நானும் இந்த நாட்டு இளவரசன், ஆமா, அவருக்கு எப்படி இருக்குமா, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு எத்தனை குழந்தை, நீங்க ஆணுக்கான பெண்ணுக்கு பின்னா நான் ஒரே ஒரு குழந்தைதான், அத்த தத்திரம் பொண்டாட்டி ஓட்டுவோம், ஏண்டா அதுக்காகல்ல, ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு முன்னாடி ஒரு அண்ணனாவது இருக்கணும், இல்லன்னா தம்பியாவது இருக்கணும், இல்லன்னா அக்காவது இருக்கணும், இல்லன்னா தங்கச்சியாவது இருக்கணும், அதுதான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அடையாளம், அவனைத்தான் அதிர்ஷ்டக்காரம்பாங்க, சொல்லுவாங்க இவன் எப்ப தத்திர முடிஞ்சவங்க அம்மாவுக்கு கரு தரிச்சானோ தரிச்சானோ அதுக்கு மேல அவங்க அம்மா கொழுப்பு முடி போய் புள்ள நின்று போச்சு தத்திரி முடிச்சவன்.
அப்படி கிடையாதுரா. ஒரு குழந்தை இருந்தாலும் சரிதான், நூறு குழந்தை இருந்தாலும் சரிதான், ஒரு குழந்தையும் நூறு குழந்தையும் ஒண்ணுதான் மதிக்க வேண்டும். அதுதான் அரசவையில் நடக்கூடியது. உங்க வீட்டுல நூறு பேர் இருந்தாலும் பன்னிக்குட்டி மாதிரி அங்கேயும் கிடக்க வேண்டியதுதான். அப்படி இருக்க அப்படி இருக்க நானும் இந்த நாட்டு கிளவரசன் பள்ளிக்கு சென்று என் குருவை வணங்கி விட்டு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தாறு கல்விக்கான நூத்தி எட்டு போஜனம் நீர்த்தன நிகன் என்று சொல்லக்கூடிய அனைத்துகளும் கற்று வருவேன். அப்போது என் தாயும் தந்தையும் மகன் எப்போ வருவான் வருவான் என்று பால் தயிர் வைத்துக் கொண்டு எதிர்பார்த்த வண்ணமா இருப்பார்கள். பால் தயிர் குடிச்சு மயிரில வளர்த்து அதனால நோய் போட கொள்ளிடம் பாக்குறேன். யாரு என்ன மாதிரி உங்க அம்மா பண்ணி வாரும் பழைய சோறு தின்றா பரவாயில்ல. உங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன் எம்மா மந்திரி பன்னிக்கறி வாய்த்தல் சொல்றான். சரி அப்படி சொல்றேன் கேளு. இப்ப குடும்பம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க அப்படி இருக்க தாயும் தந்தையும் மகன் எப்போ வருவான் வந்து வந்து எதிர்பார்த்து வண்ணமா இருக்காள் பாத்து வேணும் சொல்றமா தந்தத்தா. நீங்க ஆசையாய் பெற்றெடுத்த என் மகனாகிய சாந்த சீரன் சீக்கிரம் கூட்டுவாடா அந்த குஞ்சுக்குழி குமர் மஞ்சுக்குழி சோதன் மகளா அண்ணைய பார்த்தாயா வரும்படி கட்டளை பிடித்துக்கொள். இத நான் போட்டு இருக்குமா பிடித்துக்கொள். சரி ஓஹோ அம்மா மகளே சாந்தசீனா வந்தி தவம் இருந்து என்னை முன்னூரே அம்மா நான் சுமந்தாய் அப்ப வந்தி தவம் இருந்து என்னை முன்னூரே அப்பறால் சுமந்து அம்மா 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 அன்படி அந்தி பகல என்னை என்னை நரளே அம்மா திவிடே வென்று என்னை அந்தி பகல என்னை பையனை அரளே அம்ப சிவனே என்னை அல்லது தாயே தொந்தி வயசறிய தொந்தி வயசறிய என்ன தொழிலடுங்க அம்மா என்ற தாயே அம்மாவும் தொந்தி வயசறிய அம்மா துணை நடுங்க என்ன என்ற தாயே அம்மா செந்தூர வதன தாயே பாதத்திற்கு மகனாகிய சாந்த சீலன் அநேக வந்தனம் அம்மா கண்மணி Thank you.
அருளாக சேவித்த போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த நாராயணன் அருள் பெற்று மகராசராயிரு ஆத்திரி பெண்டுகுனே நம்ம நோய் கேட்கணுமா எப்பா பாதத்தை வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ளலாம் கண்மணி ஆகட்டும் அம்மா அல்லம்மா மண்டலம் போட்டு பணிந்த போது
மனம் எப்படி மந்திரியே